காலங்களாக சிறையில் வதைப்படும் ஏழுவர் விடுதலை செய்கின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கும் இஸ்லாமியர்களின் அருமை நண்பரும் தமிழ் தேசிய மக்கள் கட்சியினுடைய தலைவருமாகிய வழக்கறிஞர் பா. புகழேந்தி அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் தோழர் புரட்சி நந்தி அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் தோழர் குணவழகன் தமிழ் சமரன் தமிழரின் தோழர்களே, கோரிக்கை உரைவீச்சு எனக்கு முன்னால் உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய தமிழர் நல பேரியக்கத்தினுடைய தலைவர் மு. கலைஞ்சியம் அவர்களே, வளமான தமிழக கட்சியினுடைய தலைவர் தோழர் சரணராதா அவர்களே, தமிழர் தேசிய முன்னணியினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் தோழர் ஆவல் கணேசன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழர் முன்னணியுடைய தோழர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களே, வழக்கறிஞர் தோமா சாம்சன் ஒருங்கிணைப்பாளர் நெய்தல் வெங்கை முன்னாள் சிறைவாசி அவர்களே, தமிழ் வழி கல்வி இயக்கத்தினுடைய தலைவர் அழகுவலி அவர்களே, தமிழ் தேசிய மக்கள் கட்சியினுடைய பிரம்மாண்ட பேச்சாளர் செந்தமிழ் குமரன் அவர்களே, தமிழ் தேசிய மக்கள் ஊழியர் விடுதலை கழகத்தினுடைய தமிழ் தேசம் டேவிட் அவர்களே, தமிழ் தேசிய மக்கள் கட்சியினுடைய தலைவர் சமரசன் அவர்களே, தலைமை செயலாளர் தமிழ் மகன் அவர்களே, நிறைவுரை ஆற்ற இருக்கக்கூடிய தமிழ் நேயன் அவர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கக்கூடிய மா. செந்தமிழன் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று ஆயுள் சிறைவாசிகள் விடுதலையில் தமிழக அரசு நடத்தும் ஒரு நாடகம், அதுவும் குறிப்பாக அதிமுகவினுடைய முதல்வர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவின் போது 10 ஆண்டுகள் கழித்த ஆயுள் சிறைவாசிகள் அனைவரும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற ஒரு கோரிக்கை, அந்த கோரிக்கையை அவர் வைத்த அந்த அறிவிப்பு, ஒரு முதல்வர் அறிவிக்கிறார் ஆயுள் தண்டனை பெற்ற அத்தனை பேரும் விடுதலை. ஆனா நாமெல்லாம் என்ன நினைச்சோம்னா, பரவாயில்ல, இந்த 7 தமிழர்கள் 27 ஆண்டுகள் கழித்துள்ளார்கள், என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களும் ஒரு 20 ஆண்டுகள் கழித்துள்ளார்கள், 10 ஆண்டுகள் கழித்த அத்தனை பேரும் விடுதலை எனும் பொழுது அநேகமாக எல்லாரும் விடுதலையாக அடைந்து விடுவார்கள், நம்முடைய நீண்ட கால போராட்டத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்ற மனமான வாழ்த்து, இது சந்தோஷப்பட்டோம். ஆனா அங்க போக போக தெரியுது, ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் கூட பாராபட்சம் பார்த்துதான் நடத்தப்படுகின்றது. நன்னடத்தை விதியை பின்பற்றி சிறை கண்காணிப்பாளர் அவர்கள் அவர் பரிந்துரை செய்தால்தான் ஆயுள் தண்டனை சிறைவாசி விடுதலை செய்ய முடியும். அவர் எப்படியாப்பட்ட நபரை அவர் அரசுக்கு பரிந்துரை செய்கின்றார் என்பதுதான் இங்கே கேள்வி நமக்கு. அவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு யாருக்கு, சிறை கண்காணிப்பாளர் அடிஷனல் சூப்பரிண்டென்டென்ட், துணை கண்காணிப்பாளர், ஜெயிலரு, டெப்டி ஜெயிலரு, இவங்களுடைய வீட்டுகளுக்கு ஆட்சிகளை யார் யார் ஆயுதங்களை சிறைவாசிகள் போய் செஞ்சாலும் அத்தனை பேர் இன்று தமிழ்நாட்டிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆயுதங்களை சிறைவாசிகள் விடுதலை என்ற கோர்வையில் அப்போ அதிகாரிகள் கிட்ட ஆட்சி வேலை செஞ்சா அந்த நன்னடத்தை விதி அவளுக்கு மட்டும்தான் பின்பற்றப்படும். நன்னடத்தை விதிகள் என்றால் என்ன, சிறையில் ஒருவன் ஒழுக்கமாக ஒழுங்காக சிறை விதிகளுக்கு கட்டுப்பட்டு சிறை அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு யார் ஒருவன் நடக்கின்றானோ அவன்தான் சிறை விதிகளுக்கு தகுதியான, அதாவது அந்த நன்னடத்தை விதிகளுக்கு தகுதியான நபர்கள். அப்படி நீங்கள் தகுதியான நபர்கள் தான்
விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றால் முதன்மையாக விடுதலை செய்யப்பட வேண்டிய நபர்கள் யார் என்றால் இந்த ஏழு தமிழர்களும் 47 இஸ்லாமிய சகோதரர்கள் தான் விடுதலை செய்யப்பட வேண்டும். ஆனா இது என்ன ஆகுது, அனைத்து ஊடகங்களே என்ன வருது, நன்னடத்தை விதியின் அடிப்படையில் சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். யார் யார் விடுதலை செய்வீங்க? கற்பழித்து சிறைக்கு சென்று சிறையில் இருந்தவன் விடுதலை செய்யப்படுகின்றான். அநியாயமான முறையிலே கொள்ளை அடித்து கொலை செய்து சிறைக்கு போனவன் விடுதலை அடைகின்றார்கள். தமிழ் தேசியத்துக்காகவும் சமூகத்துக்காகவும் சிறை சென்ற சகோதரர்கள் விடுதலை மட்டும் கேள்விக்குறி. இது என்ன ஒரு பாரபட்சம்? ஆயுள் தண்டனை சிறைவாசி, நீதிமன்றம் சொல்லுது நீ ஆயுள் தண்டனை சிறைவாசி, ஜெயிலுக்கு போ. சரி, அவன் ஜெயிலுக்கு போனா எல்லாரும் ஆயுள் தண்டனை சிறைவாசி தான். அப்ப அதே மாதிரி அரசு ஒரு உத்தரவு போடுது, ஆயுள் தண்டனை சிறைவாசியிலே விடுதலை செய்வேன். அப்ப எல்லாரும் ஆயுள் தண்டனை சிறைவாசி என்ற அந்த ஒரு தகுதிக்குள்ளதான வருவாங்க. அப்ப எல்லாரையும் விடுதலை செய்ய வேண்டியதுதான் இந்த அரசனுடைய கடமை. செய்யறதில்ல, இங்க கூட நான் தமிழ் தேசிய மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் கிட்ட கேட்டேன், என்ன தொடர் இந்த சிஎன்கி ரோட்ல போட்டிருக்கீங்க மீட்டிங் அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, இல்ல தொடர் சுமார் 47 இஸ்லாமியர்கள் வந்து நீண்ட நடிக காலமா வந்து சிறையில் இருக்காங்க. அந்த சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வேதனைகளை உங்களுடைய சமூகம் நிறைய அறிஞ்சு இருப்பாங்க. அதனால இந்த பகுதி முழுக்க இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதி, இந்த பகுதியில நாங்கள் கூட்டம் போட்டா பெருந்தெல்லாம் மக்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னாரு. நான் அப்போ சொன்னேன், இந்த எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்துக்கு அந்த உறவு இருந்திருந்தால் சுமார் 20-23-25 ஆண்டுகளாக என்னுடைய சமூகம் சிறையிலே வாழ்ந்திருக்காது என்று நினைத்து பாருங்க. நான் அப்போ சொன்ன தொடர்கிட்ட, எங்கள் சமூகத்துக்கு உறவே இல்லாத ஒரு சமூகம் எங்களுடைய சமூகம். அரசியலில் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக தங்களை அடமானம் வைத்து இந்த சமூகத்தை அடமானம் வைக்கக்கூடிய சமுதாய தலைவர்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தேர்தல் வரும்பொழுது, தேர்தல் வரும்பொழுது இஸ்லாமிய சிறைவாசிகள் உட்பட இந்த ஏழு பேர் யார் விடுதலை செய்கின்றார்களோ அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்து என்று இந்த இஸ்லாமிய அமைப்பு உங்களுடைய தலைவர்கள் இந்த அரசியல் கட்சிகளுக்கு எச்சரித்தாங்கன்னா, கோரிக்கை வச்சாங்கன்னா உடனே விடுதலை பண்ணுவோம். என்ன பண்றாங்க, சீட்டு கேட்கறாங்க, நோட்டும் கேட்கறாங்க, அவங்க ரெண்டத்தையும் கொடுத்துறாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் சமூகத்தினுடைய உயிர் நாடி பிரச்சனை கோரிக்கை எப்படி நிறைவேற்றப்படும்? நீ கேட்ட வாங்கிட்ட போயிட்டே இரு, நீ கேட்ட வாங்கிட்ட போயிட்டே இரு அப்படிங்கும்போது இந்த சமூகத்தினுடைய கோரிக்கை எப்படி முன்னிலைப்படுத்தப்படும்? உளவுத்துறை அதிகாரி சில அதிகாரிகளை சந்திக்கிறோம், சந்திக்கும் போது என்ன சொல்றாங்க, பாய் உங்க ஆளுகளை விடுதலுக்கு, அதாவது முஸ்லீம்களை விடுதல் பண்ணுறது எங்களுக்கு எந்த விதமான ஆட்சியுமே இல்லை, உங்க ஆளுகளை விட்டா இந்த ஏழு பேர் விடுதலை ஆகிடும் பாய் அப்படின்னு. அதே மாதிரி தமிழ் தேசிய அமைப்புகள் போய் அவர் அந்த அதிகாரிகள் சந்திச்சா, அந்த ஏழு பேர் விடுதலை பண்றதுக்கு அரசுக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை, நீங்க ஏழு பேர் விடுதலை பண்ணிட்டீங்கன்னா முஸ்லீம்கள்லாம் வெளியே போயிடுவான் இப்படிதான் சொல்லி ஏமாத்திருக்கான். சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து போனோம்னு சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இது எங்க கையில இல்லை, இது மத்திய அரசு மோடியினுடைய கையில இருக்குன்னு சொல்லிடுவான். இதுதான் எங்களுக்கு விளையாடக்கூடிய விளையாட்டு. எப்பொழுதெல்லாம் இந்த சிறைவாசிகள் விடுதலை என்ற கோரிக்கை இந்த சமூக மக்கள் மத்தியிலே முன்னிலைப்படுத்தப்படும் பொழுது அப்போதான் ஒவ்வொரு பிரச்சனையும் இந்த காவல்துறை கிளறிவிடும். இப்போ தமிழக அரசு என்ன பண்ணுது, அவசரமா வந்து அமைச்சரவை கூடி இந்த ஏழு பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒரு பரிந்துரை செய்யறாங்க. பரிந்துரை செய்த உடனே நல்லா பாருங்க, இதனுடைய சூழ்ச்சிகளை பாருங்க. பரிந்துரை செய்து செய்த உடனே என்ன பண்றான், எப்போ நடந்த ஒரு வழக்க ராம்நாட்ல தூசி தட்டி அந்த வழக்கினுடைய தீர்ப்பு பரபரப்பா எல்லா ஊடகங்களையும் பரபரப்பா செய்து வருது. என்னன்னா, இலங்கைக்கு கடத்த முடிந்த, அதாவது சைனடு 1.5 கிலோ சைனடு இலங்கைக்கு கடத்துவதற்காக முயன்ற கிருஷ்ணகுமார் சுபாஷ் உட்பட 5 பேருக்கு 10 ஆண்டுக்கு கடுங்காவல் தண்டனை. என்ன, இந்த 7 தமிழர்களுடைய விடுதலையை இன்று தமிழகம் முழுவதும் ஒரு மாநில அரசு ஒரு அமைச்சரவை கூடி முடிவு செஞ்சு அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சதுக்கு பிறகு இந்த செய்தி வெளியே வருது, அந்த 10 ஆண்டு தண்டனை என்றது. எப்படி சைனடை வந்து 1.5 கிலோ எடுத்துட்டு போறது முயற்சி பண்ணாலும் லவக்கடு போய் பிடிச்சிட்டாங்க. நான் கேட்கிறேன், அந்த 20 என் நாங்களும் சிறையில் இருக்கும்போது அவங்க எங்க கூட இருந்தாங்க, அவங்களுக்கு அந்த வழக்குகளுக்கும் சம்மந்தம் அல்ல, அவங்களுக்கு ஒன்னே ஒன்றுதான், இலங்கை பூர்வீகமாக கொண்டவர்கள் போதாதான்,
தமிழக உளவு தமிழக காவல்துறைக்கு தண்டிப்பதற்கு அவ்வளவுதான் முடிஞ்சது. சரி, அதே மாதிரி பாருங்க, நம்ம இஸ்லாமிய சிறைவாசி விடுதலை சம்பந்தமாகவும் நாங்கள் என்ன பண்றோம், ஒவ்வொரு அமைச்சர்கிட்டையும் அல்லது அரசியல் ரீதியாக அல்லது தமிழ் தேசிய தலைவர் நம்முடைய புகழ்ந்தி மூலமாகவும் இன்னும் பல வெவ்வேறு கோணத்திலையும் வெவ்வேறு அமைப்புகள் வெவ்வேறு தலைவர்கள் இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கள் விடுதலை செய்யுங்கள் என்ற கோரிக்கை வச்சவங்க இருக்கு. இப்போ பரவலாவது ஆயுதண்ணை சிறைவாசி விடுதலை செய்யறாங்க. அப்ப இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு புள்ளி வைக்கணும், புள்ளி வச்சா எந்த ஒரு தலைவரும் இஸ்லாமியர்களை விடுதலை செய்ய கோரிக்கை வைக்க கூடாது இல்லையா, அது வைக்கலாம் பாருங்க. அப்போ எப்படி, அதாவது சிறைக்குள்ள கலட்டி வச்சிருக்காங்க, சிறைக்குள்ள முஸ்லிம் தீவிரவாதிகள் உல்லாசமாக இருக்கின்றார்கள். இது யார் சொல்றா, எச் ராஜா சொல்றாரு. நான் கேட்கிறேன், நீ வந்து பாரு, வெளியே உட்கார்ந்து முஸ்லிம் தீவிரவாதிகள் உல்லாசம் உல்லாசம் நீ ஏன் கட்டுற வண்ண தொலைக்காட்சி. உடனே இந்த பத்திரிகையாளர்கள் பாருங்க, இந்த ஊடகங்களும் பிளாஷ் நியூஸ் போறதுக்கு ஒரு அனுமதியே இல்லாம இருக்கு. வண்ண தொலைக்காட்சி, இவன் தமிழே அதிகமா பயன்படுத்த மாட்டாங்க, ஆங்கில வார்த்தையை பயன்படுத்திட்டு தான் இருப்பான். இதுக்கு மட்டும் பாருங்க, கலர் டிவின்னு போட்டா சிம்பிளா நியூஸ் இருக்குமா, வண்ண தொலைக்காட்சி பறிமுதல் செய்யப்பட்டது. யாரு எல்லாம் யாரு யாரு தமிழ் தமிழ்னு சொல்லி தமிழை நேசி பேசிட்டு இருந்தாங்களோ அந்த நபர்கள் நடத்தக்கூடிய ஊடகங்களே என்ன வருது, தீவிரவாதிகளிடம் வண்ண தொலைக்காட்சி கைப்பற்றப்பட்டது. ஆனா முட்டாள் பசங்கள, சரி, அவன் அந்த எக்ஸ் ராஜா என்பவர் தான் ஏதோ இஸ்லாமியர்கள் மீதும் அவங்களுடைய அரசியல், அது இஸ்லாமியர்கள் எதிர்த்து தான் இந்த நாட்டை வந்துட்டு இருக்காங்க, அந்த அரசியல் அவன் பேசுறான். இந்த ஊடகங்களுக்கு கூட கொஞ்சம் அறிவு இல்லையா, கொஞ்சமாவது அந்த செய்தி வெளியிடுவதற்கு முன்பு அந்த சிறையினுடைய மேனுவல் என்கின்ற அந்த புத்தகத்தை வாங்கி படித்து அதன் பிறகு அந்த செய்தியை வெளியிட்டிருந்தா இவர்கள் உண்மையிலே இந்த ஊடக அறம் ஊடகம் என்பது மிக பிரம்மாண்டமானது சொல்லலாம். ஏன் சொன்னா, ரஜினி யாரு நடிகர் ரஜினி தன்னுடைய பேரனை ஆட்டோல ஏற்றிட்டு போடுறாங்க, அது பிளாஷ் நியூஸியா, உலகத்துல எதுனா இருக்கா, உலகத்துல எந்த தாத்தாவும் தன்னுடைய பேரனை ஆட்டோல ஏற்றிட்டு போலையா. ஏன்னா அப்படிப்பட்ட செய்தி வெளியிடக்கூடிய இன்னைக்கு மக்களை முட்டாள்கள் ஆக்கக்கூடிய இந்த ஊடகத்துறையை தான் நான் கண்டிக்கின்றேன். அப்ப இவன் என்ன பண்ணுவோம், அந்த சிறையினுடைய மேலவுல என்ன இருக்கு, அந்த மேலவுல ஒரு ஆயுதண்டை சிறைவாசிக்கு என்னென்ன தேவை இருக்கின்றது, அது என்னென்ன, அந்த சிறைவாசி சிறைக்குள்ள என்னென்ன விஷயங்களை அவன் வச்சுக்கலாம் வைக்க கூடாது அப்படின்றத என்ன பண்ணும் படிச்சு பார்க்கணும். நீ எல்லாம் முட்டா பசங்க, நீ எல்லாம் ஜெர்னலிஸ்ட் படிச்சுட்டு தான் வந்திருக்க, தலைப்பு செய்ய போற தீவிரவாதிகிட்ட வண்ண தொலைக்காட்சி இப்படிப்பட்டது, வண்ண தொலைக்காட்சி இல்லாம மண்ணாங்கட்டி தொலைக்காட்சி உங்ககிட்ட பாப்பாங்க. சிறை விதி என்ன சொல்லுது, தொலைக்காட்சி ஆயுதண்டை சிறைவாசிகள் அது விசாரணை சிறைவாசிகள் தொலைக்காட்சி வச்சுக்கலாம். இங்க இருக்க நிறைய பேர் சிறைக்கு போயிட்டு வந்தவங்க தான், அதுவும் 9 தொலைக்காட்சி 10 தொலைக்காட்சி வந்து பாரு எச் ராஜாவே, நீ ஒவ்வொரு ஆயுதண்டை சிறைவாசிக்கும் போய் பாரு, 10 இல்ல 9 இல்ல, எத்தனை சிறைவாசி இருக்காங்களா, அது 500 பேர் இருந்தாங்கன்னா 290 டிவி இருக்கும். இது என்ன, சிறையினுடைய மேனுவலுக்கு அப்பாற்பட்டு உள்ள வந்ததா, அது என்ன சின்ன பொருளை திருட்டுத்தனமா உள்ள இருக்கு தோன்றதுக்கு, சிறை அதிகாரிகள் அனுமதித்து சிறை, அதாவது நீண்ட நாட்களாக ஆயுதண்டையில் இருக்கக்கூடிய சிறை கைதிகள் அவங்களுடைய உணர்வுகளை அவங்க அந்த என்டர்டைன்மெண்ட், அது விளையாட்டு, கபடி, ஃபுட்பால், அப்புறம் வாலிபால், கேரம்போர்டு, செஸ், இது போன்ற விளையாட்டுகள் பொழுது போக்குவதற்காக அவங்க ஒரே இடத்துல இருக்காங்க, மென்டலி சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது இன்னைக்கு நீ போட்டது இல்லை யார், இந்த எச் ராஜாவே, நீயோ உன்னுடைய முன்னோர்களோ போட்ட சட்டம் அல்ல, இது வெள்ளக்காரன் போட்ட சட்டத்தை அப்படியே பின்பற்றப்பட்டு வருகின்றது இதுவரை. அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ற, எல்லா டிவிலையும் வண்ண தொலைக்காட்சி வண்ண தொலைக்காட்சியும் போட்டு இஸ்லாமியர்கள் ஏதோ சொகுசா இருக்கிற மாதிரி ஒரு சித்தாந்தத்தையும், அதே போன்ற தமிழ் தேசிய இந்த 7 தமிழர்களும் இன்னும் ஜெயிலுக்குள்ள ஜாலியா இருக்காங்கிற மாதிரி ஒரு சித்தாந்தத்தை நீ காட்ட, எப்படி காட்ட போற, எப்பொழுதெல்லாம் இந்த சிறைவாசிகள் விடுதலை என்ற அரசியல் ரீதியான சிறைவாசிகள் விடுதலை என்ற கோரிக்கை முன்னிலைப்படுத்தப்படுகின்றதோ இந்த தேசத்தில், அப்போதெல்லாம் இது போன்ற ஒரு ஒரு குற்ற பாரம்பரியம் பெரியும். அவங்க மீண்டும் வெளியே வந்தாங்கன்னா அவங்க அந்த குற்றத்திலிருந்து வெளியே வர மாட்டாங்க, மீண்டும் மீண்டும் குற்றம் செய்வார்கள் என்ற ஒரு சித்தாந்தத்தை நீ உருவாக்குவதுதான் இந்த காவல்துறையினுடைய வேலையாக இருக்கின்றது. அதே மாதிரி சென்னையிலிருந்து ஒரு 4 பேர் கோயம்புத்தூர் போனாங்க, கோயம்புத்தூர் போய் அந்த அர்ஜுன் சம்பத்தை கொள்வதற்காக ஒரு பிளான் போட்டாங்க, ஒரு 5 இளைஞர்கள், அவங்க ஒரு சிறைவாசி, சிறைவாசிக்கு திருமணம் நடக்குது, அந்த திருமணத்திற்கு கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து போறாங்க.
போன உடனே என்ன பண்றாங்க, திட்டமிடல் பாருங்க. அந்த அஞ்சு பேரை கைது பண்ணி அர்ஜுன் சம்பத், இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத்தை கொள்ளுவதற்காக திட்டம் போட்டாங்க. நாங்கள் அவங்க இலவாக்கள் குடிச்சிட்டோம். வழக்கு என்ன வழக்கு, சாதாரணமாக இப்பெல்லாம் வந்து போலீஸ் வந்து இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை மதிக்கிறது இல்லை, ஐடிசி சிஸ்டம்லாம் போறதில்லை, முஸ்லீம்களை பார்த்தா யூபா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட் என்கின்ற ஒரு கொடுமையான ஒரு சட்டம், அந்த சட்டத்தில் போடுறதுன்னு சொன்னால் குறைஞ்ச ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகுதான் அவங்க விடுதலை செய்யப்படுவாங்க. இது இந்த யூபா என்கிற சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க, 1968 தீவிரவாதத்துக்கு எதிராக கொண்டு வந்தது. ஆனால் இன்னைக்கு என்ன பண்றது, இந்தியா முழுவதும் முஸ்லீம்கள் பழிவாங்கப்படுவதற்காக போடப்பட்டு வருகின்றது இந்த சட்டங்கள். அப்போ இந்த ரெண்டு சம்பவங்களை மேற்கொள் காட்டி ஊடகங்களுக்கு சும்மா அவனை வெறும் வாயிலான முஸ்லீம் தீவிரவாதி முஸ்லீம் தீவிரவாதி மகிழ்வான். இதுல ஒண்ணு சிறையில வந்து ஒரு சொகுசா இருந்ததை காட்டி, இன்னொரு காட்டி முஸ்லீம் தீவிரவாத முஸ்லீம் ஆயுதங்களை சிறைவாசிகள் விடுதலை என்ற கோரிக்கையை இஸ்லாமியாவும் சென்னை சிறையில செந்தில் என்கிற ஒரு கண்காணிப்பாளர், நமக்கு முன்னாடி தோழர் பேசும்போது கூட சொன்னார், செந்தில் என்கிற ஒரு கண்காணிப்பாளர் திட்டமிட்டு திட்டமிட்டு முஸ்லீம்களை கொடுமையா ஒதுப்படுத்திட்டு இருக்காரு. இயற்கையா அவன் வேதனையே இருக்கான். இவன் 20 வருஷமா 25 வருஷமா இருக்காங்க ஜெயில, சிறைக்கு வந்து 10 வருஷம் கூட முடியாதவன் வந்து அண்ணா பாய் தோழர் நாங்க போயிட்டு வரோம் எங்களுக்கு விடுதலை அப்படின்னு சொல்லும்போது 20 ஆண்டுகளாக சிறையில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், அவன் மன விரக்தியில் இருக்கான். அந்த மன விரக்திக்கு இன்னும் அந்த புண்ணை வந்து கிள்ளி விடுற மாதிரி அங்க இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர் செந்தில் என்பவர் நடந்து கொண்டிருக்கின்றார். செந்தில் அவர்களுக்கு அதாவது கண்காணிப்பாளர் திட்டம் நம்ம கோயந்தி சாரிக்கு போக வரும், ஏன்னா அவர் நெருங்கிய நண்பர். என்ன திட்டல, நான் கோரிக்கையே வைக்கிறேன், நீங்க வந்து அந்த சட்டத்தினுடைய விதிகளுக்கு உட்பட்டு நடந்துங்க. ஏதோ ஜெயிலில் முஸ்லீம்களுக்கு மற்ற நம்முடைய தோழர் 7 தமிழர்களுக்கும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு சலுகைகளை அழிச்சிட்டு அந்த சலுகையில் உல்லாசமாக இருக்காங்கன்னு மரக்கட்டைகள் போன்ற வாழ்க்கை. நான் வந்து சிறையில் இருக்கும்போது தோழர் ராபர்ட் பயாசியம், தோழர் பேரறிவாளன், தோழர் ஜெயக்குமார் எல்லாரையும் பார்த்துருக்கேன். மரக்கட்டை போன்ற வாழ்க்கை அவர்கள், மரக்கட்டை போல இருக்காங்க, பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, நல்ல கருத்துக்களை என்னோடு பரிமாற்றி கொண்டார்கள். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு மரக்கட்டமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க முகத்தில் ஒரு ஒரு உண்மையான ஒரு ஒரு மலர்ச்சிகரமான தன்மைகள் இல்லை. இந்த அரசு உளவுத்துறை அதிகாரிகளும் அங்கே இருக்கக்கூடிய சிறை அதிகாரிகளும் அவங்க பார்த்துட்டு தானே இருக்காங்க. எத்தனை சைக்காலஜிஸ்ட் இருக்கான், சைக்காலஜி வச்சுலாம் நீங்கள் பேசுறீங்க இல்லையா, அப்போ அவங்களுடைய அதாவது அவங்க பார்வை உண்டு, கண் பார்க்குது, வாய் இருக்கு, பேசுறாங்க, உணர்வுகள் இருக்கு, சுத்துறாங்க. இருந்தாலும் இவர்கள் மரக்கட்ட மரக்கட்ட வாழ்க்கை வாழ்கின்றார்களே, இவர்களை உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த காவல் அதாவது சிறைத்துறைக்கு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அரசு கடிதம் எழுத வேண்டாமா? 161 சட்டப்பிரிவு என்ன சொல்லுகின்றது, மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கு, அது கொலை கேஸாக இருக்கட்டும் அல்லது குண்டுவெடிப்பு கேஸாக இருக்கட்டும், ஆயுத நிலையில் பெற்றாங்கன்னா அவனை விடுதலை பண்ணுறதுக்கு மாநில அரசு உரிமை இருக்கு. அப்போ சென்றால் ஜெயலலிதா இருக்கும்போதே இதே சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்போதே நீங்க என்ன பண்ணீங்க, இந்த 7 பேரை விடுதலை செய்யணும்னு தீர்மானம் போட்டீங்க. ஆனால் தீர்மானம் போட்டு நீங்க என்ன பண்ணீங்க, மத்திய அரசுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டீங்க. சரி, அது ஒரு ஃபார்மாலிட்டி, மத்திய அரசு கிட்ட போச்சு, அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் போச்சு. உச்ச நீதிமன்றம் கிளியனா சொல்லிட்டான், மாநில அரசு முடிவு பண்ணி விடுதலை பண்ணலாம் அப்படின்னு. மாநில அரசு அமைச்சரவை நீங்க ஒண்ணு கூடீங்களா, ஒண்ணு கூடிய அந்த 7 பேரை விடுதலை செய்யுமா இல்லை, அந்த பரிந்துரைன்னு சொல்லிட்டு ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் கவர்னருக்கு அனுப்பணுமா? என்னையா நியாயம், இந்த நாட்டில் ஜனநாயக ஆட்சி நடக்கிறதா அல்லது சர்வாதிகார ஆட்சி நடக்கிறதா, ஒரு கேள்வி வருதுன்றதா இல்லையா? அந்த 7 பேரை வந்து விடுதலை பண்றதுக்கு நீங்க கவர்னருக்கு அனுப்பி, சரி கவர்னருக்கு அந்த கவர்னர் பார்த்துட்டு என்ன பண்ணணும், அந்த மத்திய அதாவது மாநில அரசு அமைச்சரவை கூடி முடிவு எடுத்ததை உடனே ட்ரீட் பண்ணிட்டு அனுப்பணும், உடனே விடுதலை பண்ணும். விடுதலை பண்ணாரா இல்லை, அது அவர் மறுபடியும் மத்திய அரசு காமிச்சிருக்காரா, மறுபடியும் உச்ச நீதிமன்றம் போவோம், மறுபடியும் இங்க வரும், மட்டும் அங்க போவோம், என்ன பண்றது, நம்முடைய தோழர்கள் இவங்க மாரி வந்து நம்ம இதே மாதிரி பேசி கத்தி ஏதோ கேஸ் கீஸ் வாங்கிட்டு அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க வேண்டிய வேலை தான். அதே மாதிரி பாருங்க, ஒரு இஸ்லாமிய சகோதரன் ஜஃபர் என்கிற ஜஃபருல்லா தோழருக்கு தெரியும், 2008 திமுக ஆட்சி, 2008 1418 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள். 10 ஆண்டுகள் அதாவது 7 ஆண்டுகள் பூர்த்தி அடைஞ்ச ஆயுத நிலை சிறைவாசிகள் 1425 பேர் கிட்ட விடுதலை பண்ணாங்க திமுக ஆட்சி. அந்த நேரத்தில் வந்து 10 ஆண்டுகள் கழித்திருந்த ஜஃபர் என்கின்ற ஜஃபருல்லா கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு பையன், அவனுக்கு குண்டுவெடிப்பு
சிலப்பாக்கி அந்நிய நாடோ பன்னிய நாடோட ஆதரவும் இல்லை, ஒரு கோலஞ்சேசு தான் அவனுக்கு. அப்போ அவனுடைய சகோதரி இதே உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்றாங்க. அந்த மனுவில் என்ன குறிப்பிடுறாங்க, 2008 திமுக ஆட்சியின் போது விடுதலை செய்யப்பட்ட ஆயுதங்கள் சிறிவாசியின் போது என்னுடைய சகோதரனை ஜஃபுருவை விடுதலை செய்யவில்லை ஏன்னு இது ஹைகோர்ட்ல போடுறாங்க ஒரு ரிட். ஹைகோர்ட் என்ன பண்ணுது, விசாரிச்சு அந்த சகோதரனுடைய அந்த உண்மை தன்மையை உள்வாங்கி இந்த ஜஃபுரு என்ற நபர்களை வேறு வழக்குகள் இல்லை என்றால் உடனே இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவு போடுகின்றது. உத்தரவு உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. நாங்கள் உடனே என்ன பண்ணுறோம், சந்தோஷமாயிட்டு பரவாயில்ல இவ்வளோ நாள் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஆட்சி விடுதலை ஆகிறானே அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்காணிப்பாளர் சொல்கிறாரு எங்கள் கையில் இல்லைன்றாரு. சரி டிஐஜி சிறைத்துறை டிஐஜியை சந்தித்து அவர் சொல்கிறாரு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம் பாய், கவர்மெண்ட்டுடைய உத்தரவுப்படி தான் நாங்கள் நடந்துக்குவோம். ஏன் இதே நீதிமன்றம் தான் தூக்குக்கூடன்னு சொன்னால் தூக்குக்கூடுறீங்க, இதே நீதிமன்றம் தான் ஆயுதன்னா அவனை தேக்கிலே வைங்க வைக்கிறீங்க. இப்போ அதே நீதிமன்றம் சொல்லுது அவளை விடுதலை செய்யும் சொல்லி, நீங்கள் ஏன் விடுதலை செய்ய மாட்டேன்றீங்கன்னா உங்கள் விஷயம் வந்து எங்கள் கையில் இல்லை அரசு கையில் இருக்கு. அப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டங்காட்டம் ஏதோ பண்ணி பரபரப்பாக்கணும், விடு ஒரு நாள் ஒரு மாதம் ஆச்சு, ஒரு வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு விடுதலையே பண்ணல. மனித உரிமை ஆணையம் என்ன பண்ணுது, தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுக்குது, தானாக முன் வந்து அந்த வழக்கு ஜெயிச்சந்திரன் ஜஸ்டிஸ் ஜெயசீந்திரன் நல்ல நபர் தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுக்கிறாரு. எடுத்து அவர் விசாரித்து இங்கே இருக்கக்கூடிய அதாவது கோயம்புத்தூர் கண்காணிப்பாளர் இதே செஞ்சு தான் கோயம்புத்தூரில் இருந்தார், கண்காணிப்பாளர் உள்துறை செயலாளர் சிறைத்துறையுடைய டிஜிபி சுக்லா எல்லாரையும் வரவழைச்சு கண்டிக்கின்றார். ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நீங்கள் ஏன் அமல்படுத்தவில்லை என்று கண்டு கண்டிக்கின்றார். அது மட்டுமல்ல உடனே இவரை விடுதலை செய்யுங்கள் என்று எச்சரிக்கிறார். நாங்கள் மறுபடியும் சந்தோஷப்பட்டோம், பரவாயில்ல ஒரு மனித உரிமை ஆணையத்துடைய சீஃப் ஜஸ்டிஸ் வந்து உயர் நீதிமன்றத்தை வந்து கண்டம் பண்ணதை ஏன் கண்டம் பண்ணி உடனே விடுதலை பண்ண சொல்லிட்டு நிச்சயம் இன்னைக்கு விடுதலாயிடும் நாளைக்கு விடுதலை, இதுவும் ஒரு மாசங்கள் போயிடுச்சு விடுதலையே செய்யல. கடைசி என்ன பண்ணுது, தமிழக அரசு தமிழக உள்துறை செயலாளர் என்ன பண்ணுறாங்க, மனித உரிமை ஆணையம் எச்சரித்ததையும் கண்டித்ததையும் உள்வாங்கிட்டு உச்ச நீதிமன்றம் போகிறாங்க. உச்ச நீதிமன்றம் போய் இதை மனு தாக்கல் பண்ணி அந்த உயர் நீதிமன்றம் கொடுத்து பாருங்க விடுதலை பண்ண சொல்லி அதுக்கு தடை விதிக்க கோரி போகிறாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க, படித்து உடனே ஃபைல் கூட நம்பர் கூட ஆகலை உடனே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த ரிஜெக்ட் பண்ணி அதை உச்ச நீதிமன்றம் கூட ரிஜெக்ட் பண்ணி சுமார் ஒரு மாதத்துக்கு மேல் ஆகின்றது. இன்னும் கூட அந்த ஒரு ஜஃபர் என்கின்ற அந்த இஸ்லாமிய சகோதரன் விடுதலை செய்யப்படவில்லை. நீதி என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதுதான் நீதியினுடைய அறம். ஆனால் இந்திய அரசு இன்னைக்கு நிலைப்பாடு எப்படி இருக்கு, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதெல்லாம் ஒரு ஏற்களவு தான் இருக்கும், ஏற்களவு மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கு இல்லை என்பதுதான் எங்களுக்கு மறைமுகமாக விடப்படக்கூடிய ஒரு எச்சரிக்கையாக இருக்கின்றது சகோதரர்களே. இப்போ இந்த அரசினுடைய நிலைப்பாடும் காவல்துறை சிறைத்துறையுடைய நிலைப்பாடுகளும் நீங்கள் வந்து அதை நல்லா ஒருங்கிணைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் திட்டமிட்டு இந்த 7 தமிழர்களுடைய விடுதலையும் இஸ்லாமிய சகோதரர்களுடைய விடுதலையும் இந்த அரசுகள் போனதின்ற ஒரு சதித்திட்டினுடைய வெளிப்பாடு தான் விடுதலை செய்யப்படாமல் இருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தின் வாயிலாக என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் எச்சரிக்கையாக அல்ல, ஒரு அன்பான வேண்டுகோளாக இந்த அரசுகளுக்கு நாங்கள் வைப்பது, எங்களுக்கு தேவை இந்த 7 பேர் விடுதலை உட்பட அந்த 47 இஸ்லாமிய சகோதரர்களையும் விடுதலை செய்ய வேண்டும், அதுதான் எங்களுக்கு உங்களுடைய அன்பான வேண்டுகோளாக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளே உங்களுடைய அதிகாரிகளிடத்தில் சொல்லுங்கள். அந்த சமூகத்தினுடைய அந்த குடும்பத்தர் அதாவது சிறையில் இருக்கக்கூடிய சகோதரனுடைய குடும்பத்தார் படக்கூடிய அவலங்கள் வேதனைகள் நீங்கள் எல்லாத்தையும் அனுப்பியிருக்கீங்க, இதை வந்து ஒரு நோட் சப்போர்ட் உங்களுடைய உயரதிகாரிகளுக்கு அனுப்புங்கள். அவர்களுக்கு இத்தனை ஆண்டுகளாக மனசாட்சி இல்லாமல் இருக்கலாம், இப்போதாவது இந்த மனசாட்சியோடு செயல்படட்டும், அவர்கள் விடுதலை ஆகட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.